தேவையை கருத்தில் கொண்டு 650 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு சதவீதம் அதிகரிப்பு. தளர்வில்லா முழு ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்க மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தல். வடசென்னை அனல்மில் நிலையத்தில் கொதிகலன் பழுது நீக்கம். முதலாவது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். கன்னியாகுமரியில் தொடர் மழையால் பல கிராமங்கள் துண்டிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கத்திரி வெயில் காலத்திலும் தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் சராசரி அளவை விட மழை அதிகம். டவுதை யாஷ் புயல்களின் தாக்கமே காரணம் என வானிலை மையம் தகவல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்கிறார். தவறுகளையும் முறைகேடுகளையும் தடுப்பதற்காகவே சமூக வலைதளங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம் அளித்துள்ளார். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 28 கோடிக்கும் அதிகமானோருக்கு ரூபாய் 15 லட்சம் கோடி வங்கிக் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் குறைந்து வருவதை ஒட்டி அண்டை மாநிலங்களில் இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் மீண்டும் தலைநகர் டெல்லிக்கு படையெடுத்து வருகின்றனர். கொரோனா தடுப்பூசி செலுத்தாத அரசு ஊழியர்களுக்கு மே மாதம் ஊதியம் நிறுத்தி வைக்கப்படும் என சத்தீஸ்கர் பழங்குடி நலத்துறை சுற்றறிக்கை விடுத்துள்ளது. வரும் கல்வி ஆண்டு முதல் பொறியியல் பாடங்களை தமிழ் உள்ளிட்ட 7 பிராந்திய மொழிகளில் கற்பிக்க அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்திற்கு 650 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சை மருந்துகள் மற்றும் படுக்கை இருப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கும் வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய மத்திய அரசு வழக்குரைஞர், ஏற்கனவே தமிழகத்துக்கு 420 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் வழங்கப்பட்டது. ஆனால் ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்துக்கு ஆக்ஸிஜன் அளவை அதிகப்படுத்தி வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் பேரில் அது 519 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டதாகவும் தற்போது 650 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய்க்கு மருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ மற்றும் செவிலியர் மாணவர்களும் மருத்துவ பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது குறித்தும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னையை விட கோவையில் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் அரசு சார்பில் கூடுதல் ஆக்ஸிஜன் படுக்கைகளை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சுகாதாரத்துறை அறிக்கையின்படி கோவையில் 4268 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் 31 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சுமார் 34,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தில் மொத்தம் 13,091 படுக்கைகள் உள்ளது.
இதில் 4021 ஆக்சிஜன் படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் கூறுகையில், அரசு கலைக்கல்லூரியில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 200 படுக்கைகள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும், மேலும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கூடுதலாக 240 ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோவையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 2 வாரங்களுக்கு தளர்வுகள் இன்றி ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வடசென்னை அனல்மில் நிலையத்தில் கொதிக்கலன் பழுது காரணமாக பாதிக்கப்பட்ட 210 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள அனல்மில் நிலையத்தில் முதல் நிலையில் உள்ள 3 பிரிவுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் இரண்டாவது நிலையில் உள்ள 2 பிரிவுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தியும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் முதலாவது நிலையில் இரண்டாவது பிரிவில் கொதிக்கலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அதை சீரமைக்கும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர். தற்போது கொதிக்கலன் குழாய் சீரமைக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் 210 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் கோர தாண்டவத்தை காட்டும் அக்னி நட்சத்திரம் என அழைக்கப்படும் கத்திரி வெயில் கடந்த மே 4 தொடங்கியது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் வெயில் அதிகபட்சமாக 110 முதல் 115 டிகிரியை கடந்து பதிவாகும். அந்த அளவுக்கு வெயிலின் உக்கரம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் தொடங்கியதிலிருந்து வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் இல்லை. வெப்பச்சலனம் காரணமாக கோடை மழை ஆரம்பத்திலிருந்தே ஆங்காங்கே பெய்து வந்தது. அதிலும் குறிப்பாக அரபிக்கடல் பகுதியில் உருவான டவுதே புயல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பெய்தது. கன்னியாகுமரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இதற்கு அண்மையில் ஏற்பட்ட யாஷ் புயலும் ஒரு காரணம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நிறைவடையவுள்ள நிலையில் இதுவரை பெய்த கோடை மழை காரணமாக தமிழகத்தில் கோவை, ஈரோடு, கன்னியாகுமரி, நீலகிரி, ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விழுப்புரம், விருதுநகர் ஆகிய 10 மாவட்டங்களில் கடந்த மார்ச் மாதம் முதல் தற்போதைய நிலவரப்படி சராசரி அளவை விட அதிக மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் கொள்முதலுக்கான டெண்டரில் விதிமீறல் ஏற்பட்டிருப்பதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள கொள்முதல் டெண்டர் அறிவிப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம் மனுவுக்கு விரிவான பதில் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டதோடு பருப்பு, பாமாயில் கொள்முதல் டெண்டர் அறிவிப்பாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் இந்த டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அதில் இந்த டெண்டருக்கு தடை விதிக்கப்பட்டால் அரசு பருப்பு, பாமாயில் வழங்குவதில் குளறுபடி ஏற்படுவதுடன் பற்றாக்குறையும் தேக்கமும் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உரிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் டெண்டர் விடப்பட்டதாகவும், எனவே இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீடு மனுவை சென்னையிலேயே தாக்கல் செய்ய அனுமதி அளித்துள்ளனர். கன்னியாகுமரியில் 3வது நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. யாஸ் புயலின் எதிரொலியாக பெய்த மழையால் சாலைகள் முழுவதும் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் அம்மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வருவதால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 8000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் குடியிருப்புக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். விளை நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மழையின் காரணமாக 2 வீடுகள் இடிந்து விழுந்தன. வெள்ளநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விருதுநகர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். செங்குன்றத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் அப்பகுதியில் உள்ள கட்டுப்பாட்டு பகுதிக்கு சென்று எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லண்டன், அது அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இங்கிலாந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடிக்கும் மேல் உயர்ந்து 130 அடியை கடந்துள்ளது. இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று அணை பகுதியில் 87 மில்லிமீட்டர் தேக்கடியில் 50 மில்லிமீட்டர் மழை பதிவானது குறிப்பிடத்தக்கது. கோடையில் அணை நீர்மட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 130 அடியை தாண்டி உயர்ந்து வருவது தமிழக விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. புயல் மழை எதிரொலியாக நெல்லை மாவட்ட பிரதான அணைகள் நீர்மட்டம் ஒரே நாளில் வெகுவாக அதிகரித்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் ஒரே நாளில் நீர்மட்டம் 10 அடி உயர்ந்து 129.15 அடியாக உள்ளது. 156 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட சீர்வலாறு அணை நேற்று ஒரே நாளில் 16 அடி நீர்மட்டம் உயர்ந்து இன்று 151 அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல் 118 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணை 84 அடியிலிருந்து ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 88 அடியாக உள்ளது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் 9 நாட்கள் நடைபெறும் கோடைக்கால வசந்த உற்சவம் நிறைவு பெற்றது. வசந்த உற்சவத்தின் நிறைவு விழா 9ஆம் நாளான நேற்று ஏக வசந்தம் என்று அழைக்கப்படும் தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு நம்பெருமாள் ஆழ்வான் திருச்சுற்று வலம் வந்து சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி கண்டருளினார். பின்னர் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனத்தை அடுத்து மூலஸ்தானம் சென்றடைந்தார். உற்சவம் நிகழ்ச்சி பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பன்தாங்கல், மௌலிவாக்கம், கோவூர் உள்ளிட்ட 10 ஊராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. இதில் வெளிநாட்டைச் சேர்ந்த 1 தம்பதியும் கொரோனா தடுப்பூசியை ஆர்வத்துடன் செலுத்திக் கொண்டனர். உதகை தாவரவியல் பூங்காவில் 2500 மலர் தொட்டிகளை கொண்டு கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வழக்கமாக மே மாதத்தில் நடைபெறும் வருடாந்திர மலர் கண்காட்சி 2வது ஆண்டாக இந்த முறையும் நடைபெறவில்லை. மலர் கண்காட்சிக்காக பூங்காவில் 3 மாதங்களுக்கு முன்பாகவே 1000கணக்கான மலர்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தன. இங்குள்ள பூந்தொட்டிகளில் தற்போது இன்கா மேரி கோல்டு, பிரெஞ்ச் மேரி கோல்டு, பால்சம், பெட்டூனியா, கிளேடியோலை, ஆஸ்டர், ஓரியண்டல் லில்லி என 25,000 மலர் செடிகள் மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சிக்காக வளர்க்கப்பட்ட மலர் செடிகளை கொண்டு கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் தடுப்பூசி போடுவோம் என்ற விழிப்புணர்வு வாசகம் எழுதப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக பூங்காவில் மக்கள் அனுமதி இல்லை என்பதால் இணையம் மூலமாக இதனை காண தோட்டக்கலைத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். பழனி சுற்றுவட்டார கிராமங்களான ஆயக்குடி, கோவில்பட்டி, ஐயம்புள்ளி, வரதாப்பட்டினம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் மாம்பழம் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செந்தூரா, மல்கோவா,
கல்லாமணி, கிரேப், சீலா உள்ளிட்ட மாம்பழ வகைகள் சீசன் துவங்கியுள்ள நிலையில் நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. விளைச்சல் அதிக அளவில் கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்த விவசாயிகளுக்கு ஊரடங்கு பேரிடியாக அமைந்து சந்தைகள் மூடப்பட்டதால் மாம்பழங்களை விவசாயிகள் விற்பனை செய்ய செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு சுமார் 50,000 ரூபாய் வரை செலவு செய்து மாமரங்களை பராமரித்த நிலையில் தற்போது மாம்பழங்கள் மரத்திலேயே பழுத்து வீணாகி வருகின்றன. இதனால் அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதிக லாபம் தரும் சிறி தக்காளியை பயிரிட்டுள்ள விவசாயிகளும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் தக்காளி பயிரிட்டுள்ள விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் கடந்த 3 மாதங்களாக நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். தக்காளி விலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்கிற நிலையில் வித்தியாசமாக யோசித்த தட்டினப்பள்ளியைச் சேர்ந்த சுரேஷ் தனக்கு சொந்தமான நிலத்தில் செர்ரி வகை தக்காளிகளை விவசாயம் செய்து வருகிறார். இந்த வகை தக்காளியை அப்படியே சாப்பிடலாம் அல்லது காய்கறி ஃப்ரூட் சாலடில் சேர்த்து சாப்பிடலாம். இதில் வைட்டமின் சி, பொட்டாசியம் சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. புற்றுநோயை தடுக்கும் லைகோபின் சத்தும் இதில் உள்ளது கூடுதல் சிறப்பம்சம். ஊரடங்கிற்கு முன் செர்ரி தக்காளியை கிலோ 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்கி சென்றதால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வந்ததாக தெரிவிக்கும் சுரேஷ், தற்போது இவற்றை விற்க முடியாத நிலையில் பழங்களை பறிக்காமல் செடிகளில் விட்டு விடுவதாக வேதனை தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் யாஸ் புயல் எதிரொலியாக பலத்த காற்று வீசியதால் பருத்தி பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இன்னும் 10 முதல் 20 நாட்களில் பஞ்சு அறுவடைக்கு தயாராகி வரும் இந்த நேரத்தில் காற்றின் வேகம் அதிகமாகி இருப்பதால் பருத்தி செடியின் கிளைகள் முறிந்து பூக்கள் உதிர்ந்து இலைகள் வாடி காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த ஆண்டு பருத்தி மகசூல் அதிகரித்து உள்ளதால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யலாம் என விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் தற்போது காற்றின் வேகத்தால் அறுவடைக்கு தயாரான பருத்தி பாதித்துள்ளதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். கிருஷ்ணகிரியில் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி வீடுகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தனியார் பள்ளியின் தாளாளர் பாண்டியனின் குடும்பம் உணவு வழங்கி வருகின்றது. கடந்த 20 நாட்களில் மட்டும் 300 நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கிய பாண்டியனின் குடும்பத்தாருக்கு பாராட்டுகள் குவிகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் செயல்பட்டு வரும் கொரோனா நோயாளிகள் பாதுகாப்பு மையத்தை சுற்றுச்சூழல் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அகஸ்தியம்பள்ளி நகர்நல மருத்துவமனைக்கு பிரியம் அறக்கட்டளை சார்பில் ₹5.50 லட்சம் மதிப்பில் 5 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளையும் கொரோனா நோயாளிகள் பாதுகாப்பு மையத்திற்கும் ரோட்டரி சாசன தலைவர் கேடலியப்பன் ஏற்பாட்டில் ₹2.50 லட்சம் மதிப்பில் 40 இரும்பு கட்டில்கள், அகமுடையார் நலசங்கம் சார்பில் ₹15,000 மதிப்பில் 40 போர்வைகள் தலையணைகளை அமைச்சர் மெய்யநாதனிடம் வழங்கினர். கொரோனா பரவுறதுக்கு மக்களிடம் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து இந்த சமூக இடைவெளி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலை. யாருமே மாஸ்க்கு போடணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்தி தான் போடணும்னு இல்லை, அவங்கவுங்களுக்குன்னு சுயமாக நம்ம வந்து எப்படி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரோம், காலில் முள் குத்தும் கல் குத்தும்னு, அது மாதிரி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் இதில். ரெண்டாவது வந்து சமூக இடைவெளி அப்படிங்கிறத வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மக்களிடையே வந்து கொரோனா பற்றிய விழிப்புணர்வு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது நமக்கெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட்னால்தான் வந்து நிறையா வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. தனக்கு வரும்போது தான் அந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு வருது, அதுக்கப்புறம் அவங்க மக்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. அதை நம்ம வந்து முன்னாடியே வந்து அந்த நோய்க்கு என்னென்ன இதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இருக்கனால பாதுகாப்போட அரசு சொல்லக்கூடிய சமூக இடைவெளி, இது முகக்கவசம் அணிவது, இதெல்லாம் வந்து கடைபிடிச்சா இந்த நோயிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கொரோனா மிக அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு, மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை, சரியான முறையில் அவங்க வந்து இது சுகாதார விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை, பஸ்ஸில் போகும்போது அது இதிலெல்லாம் வந்து
சரியான முறையில் உட்கார்றதில்லை, நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க, முகக்கவசம் போடுறதில்ல, டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூடுமான வரைக்கும் முகக்கவசம் போட்டுக்கிறேன். ரெண்டாவது தனிமைப்படுத்திக்கிறேன். வீட்டில் பெரும்பாலும் நான் வெளியில் ரொம்ப போகிறதில்ல. அந்த முறையில் நான் என்னை பாதுகாத்துக்கிறேன். கொரோனா பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கிடையாது. மக்கள் வந்து மாஸ்க் அணிஞ்சு தகுந்த இடைவெளி விட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அரசு சொல்கிற விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதே இல்லை பொதுமக்கள். அதனாலே தொற்று அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அரசு சொல்கிற விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக 100% வந்து கடைபிடிச்சாங்கன்னா தொற்று இல்லாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். பொதுமக்கள் வந்து முகக்கவசம் போடுறது கிடையாது, கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க, அதை வந்து எதுவுமே அவங்க வந்து செய்கிறதே கிடையாது. நல்ல முகக்கவசம் போட்டு கூட்டங்களில் நிற்காமல் ஒருத்தர் யாராவது இருமுனா அவங்க பக்கத்தில் இல்லாமல் இருமுறவங்களுமே வந்து துணியோ அல்லது ஏதோ துண்டோ கையோ வச்சுக்கிட்டு இருமணும். திமுறவங்க வந்து நல்லா முகக்கவசம் போட்டுக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் மத்தியில் திம்மாமல் இருமாமல் எச்சிகள்லாம் துப்பாமல் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். இப்போ நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எங்கே போனாலுமே முகக்கவசம் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சால் நம்ம கொரோனாவை வந்து மிக சிறப்பாக சீக்கிரமே வந்து இல்லாமல் பண்ணிடலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 6 ஆண்டுகளாக குரங்குகளுக்கு உணவு கொடுத்து வந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். புதுவடவல்லி பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் பள்ளிக் கல்வித்துறையில் அலுவலராக பணிபுரிந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். ராமலிங்கம் வசிக்கும் பகுதி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் வனப்பகுதியில் வசிக்கும் குரங்குகள் அவ்வப்போது கிராமங்களுக்குள் படையெடுப்பது வழக்கம். உணவுக்காக தவித்து வந்த குரங்குகளை கண்ட ராமலிங்கம் அவ்வப்போது அவற்றிற்கு உணவுகளை வழங்கி வந்தார். பின்னர் இது தினசரி நடவடிக்கையாக மாற கடந்த 6 ஆண்டுகளாக குரங்குகளுக்கு உணவளித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ராமலிங்கம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஊரடங்கால் மலர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை வயலூர், சோமரசம்பேட்டை, எட்டரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, கேந்திப்பூ, இட்லிப்பூ, பன்னீர் ரோஜா உள்ளிட்ட மலர்களை விவசாயம் செய்த விவசாயிகள் தற்போது அவற்றை விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். செடிகளில் உள்ள மலர்களை பறிப்பதற்கு ஆட்கூலி கூட கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் மலர்கள் செடிகளிலேயே காய்ந்து வருகிறது. பறிக்காமல் விடுவதால் பன்னீர் ரோஜா மலர்கள் அனைத்தும் காய்ந்து கீழே கொட்டி கிடக்கிறது. ஏக்கர் 1க்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்து மருந்து உள்ளிட்டவை தெளித்து பூக்களை பராமரித்து வந்த விவசாயிகளுக்கு பொது முடக்கம் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அரசு தலையிட்டு பூக்களை காய்கறிகளுடன் சேர்த்து விற்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மலர் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். அதுவும் நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து அரசாங்கம் செய்யணும் கொஞ்சம் நம்புகிறோம். இல்லைனா எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நிவாரணம் மாதிரி மலர் விவசாயிகளுக்கு கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இதை பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது சார். தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தேவைக்கு ஏற்ப வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க பல்வேறு பகுதிகளில் ஸ்கிரீனிங் சென்டர் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மக்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி தொற்றுநோய் சங்கிலியை உடைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரை அருகே உள்ள பைரவர் கோவில் கடற்கரையில் கை ஒடிந்த நிலையில் கையில் குழந்தையுடன் நின்ற நிலையில் மஞ்சள் ஆடை உடுத்தியிருக்கும் இசக்கியம்மன் சிலை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. கரை ஒதுங்கியுள்ளதை கண்ட திருச்செந்தூர் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இசக்கியம்மனுக்கு வழிபாடுகள் சரிவர நடைபெறவில்லை என்றால்
கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகின்ற சூழலில் கைவடிந்த நிலையில் கரை ஒதுங்கிய சிலையைக் கண்டு மக்கள் அச்சமும் வேதனையும் அடைந்துள்ளனர். எனவே தொல்லியல் துறை சார்ந்தோர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிலையை அப்புறப்படுத்தி இதுபோன்ற பிண்ட சிலைகளை கோவில் அருகே போடக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டலம் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்மண்டல வனப்பகுதிகளில் வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் முடிந்த நிலையில் வெளிமண்டல வனப்பகுதியில் இந்த ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. சீகூர், சிங்காரா ஆகிய வனச்சரகங்களில் இந்த பணிகள் தொடங்கியுள்ளது. வனப்பகுதி மொத்தமும் 38 நேர்கோடுகளாக பிரிக்கப்பட்டு அதில் 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 31 தேதி வரை நடக்கவுள்ள இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வன விலங்குகளின் கால் தடம், எச்சம், நேரடி பார்வை மற்றும் வனவிலங்குகளுக்கு உணவாகும் தாவரங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் உள்ள மரங்களின் கணக்கெடுப்பும் நடத்தப்படுகிறது. விழுப்புரம் அருகே பொய்யப்பாக்கம் ஏரியில் மீன்பிடிப்பதற்காக சில சமூக விரோதிகள் ஏரிக்கரையின் ஒரு பகுதியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். பொய்யப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் பாசனத்திற்காக பொதுப்பணித்துறை ஏரி ஒன்றை அமைத்துள்ளது. ஏரியில் ஓரளவு தண்ணீர் உள்ளதால் 2000 ஏக்கர் நிலப்பரப்பு பாசன வசதி பெற்று வந்தது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை சார்பில் ஏரியில் மீன் வளர்க்கவும் விற்பனை செய்யவும் குத்தகை விடப்பட்டது. தண்ணீர் அதிக அளவு இருப்பதால் மீன்பிடிப்பதற்காக ஏரிக்கரையின் ஒரு பகுதியில் உடைப்பை ஏற்படுத்தி சில சமூக விரோதிகள் தண்ணீரை வீணாக வெளியேற்றி வருகின்றனர். தண்ணீர் வெளியேறுவதை உடனடியாக தடுத்து நிறுத்தவில்லை என்றால் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறி சுற்றித் திரிபவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கொரோனா வைரஸின் தீவிரத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் கொரோனா வைரஸ் ஓவியம் வரையப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அரசின் ஊரடங்கு உத்தரவை கடைபிடித்து வீட்டிலேயே இருக்க வேண்டும், தேவையின்றி வெளியில் சுற்றி கொரோனாவை வீட்டுக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்று அந்த ஓவியத்தை பார்வையிட்ட மயிலாடுதுறை ஏடிஎஸ்பி பாலமுருகன் வெளியில் சுற்றியவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். வந்தவாசி அடுத்த தென் சேந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த்ராஜ் ஏரியில் மீன்பிடிப்பதற்கு குத்தகை எடுத்துள்ளார். வந்தவாசியை அடுத்த வெண்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர் முரளி என்பவர் மீன்களை இலவசமாக தருமாறு கேட்டுள்ளார். ஆனந்தராஜ் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அதே கிராமத்தைச் சேர்ந்த சிலர் ஆனந்தராஜை கடுமையாக தாக்கி அவரது வீட்டிலிருந்த வைக்கோல் போரையும் தீ வைத்து எரித்துள்ளனர். இது தொடர்பாக ஆனந்தராஜ் அளித்த புகாரின் பேரில் வந்தவாசி வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். எனினும் திருச்சி மாவட்டத்தின் பிரதான சாலைகள் தடுப்பு கொண்டும் கட்டைகள் கொண்டும் அடைத்திருப்பதால் அவசர தேவைக்கும் மருத்துவ தேவைக்கும் வெளியில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக திருச்சி காந்தி மார்க்கெட், தலைமை தபால் நிலையம், பாலக்கரை, நீதிமன்ற சாலை, மேம்பாலங்கள் உள்ளிட்டவை தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளதால் மருத்துவ தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட விரைந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர் ஒருவர் சாலை ஓரத்திலேயே கேக் வெட்டி திருமண நாள் கொண்டாடியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கரூர் நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் இன்று திருமாநிலையூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சோதனை சாவடியில் பணியில் இருந்தபோது இன்று அவருக்கு திருமண நாள் என்பதால் சாலையோரத்தில் பணியில் இருந்த காவலர்களுடன் சேர்ந்து திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். காவல் துணை கண்காணிப்பாளர் முகேஷ், ஜெயக்குமார், கே வெட்டி ஆய்வாளர் கார்த்திகேயனுக்கு ஊட்டிவிட சக காவலர்கள் கைத்தட்டி மகிழ்ந்துள்ளனர். அதே நேரத்தில் அந்த வழியாக வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங் சாயும் கார்த்திகேயனுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறி கேக் ஊட்டியுள்ளார்.
ஊரடங்கால் பல வகையிலும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் காவல் ஆய்வாளர் ஒருவர் சாலை ஓரத்தில் தனது திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையத்தில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி காய்கறிகளை வாங்க மக்கள் கூட்டம் கூடியது. நகராட்சித்துறையினர் எச்சரித்தும் வியாபாரிகளும் மக்களும் கூடி காய்கறிகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டியதால் தினசரி சந்தைக்கு வருபவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தினர் திடீரென கொரோனா பரிசோதனை செய்ய தொடங்கினர். இதனால் பலரும் நிறுத்தி வைத்திருந்த தங்களது இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு கம்பி வேலியை தாண்டி ஓடினர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த கந்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அகிலா நேற்று மாலை 5 மணி அளவில் அவரது வீட்டின் மொட்டை மாடியில் தோழியுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சேதமாகியிருந்த மின்வயரில் கால்பட்டு மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரது பெற்றோர் அவரை அருகில் உள்ள இருவேல்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள திருவெண்ணெய்நல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலைக்கல்லூரி அருகே அடர்ந்த வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதாக எடப்பாடி காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆய்வாளர் தலைமையில் காவலர்கள் நடத்திய சோதனையில் கோணமோரி பாலம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக தயார் செய்து வைக்கப்பட்ட ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஊரல் வைக்கப்பட்டிருந்த பகுதி கொங்கனாபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியாகும். இதனால் கொங்கனாபுரம் காவல்துறையினருக்கு தகவல் அனுப்பப்பட்டு அவர்கள் வந்து ஊரலை கைப்பற்றி அழித்தனர். கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக கூறப்படும் அண்ணாதுரை என்பவரை கொங்கனாபுரம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காசிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் காசிப்பாளையத்தில் உரிய மருத்துவ அனுமதியின்றி பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் செய்து வந்ததை அடுத்து சுகாதார ஆய்வாளர், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் உள்ளிட்டோர் அவரது கிளினிக்கை சோதனை செய்தனர். அப்போது உரிய மருத்துவ அரசு அனுமதியின்றி வைத்திருந்த மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் மேற்படிப்பு எதுவும் படிக்காமலும் மருத்துவ சான்று இல்லாமலும் மருந்துகளை பயன்படுத்தியும் பொதுமக்களை ஏமாற்றி மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. பின்னர் கிளினிக்கில் இருந்த மருந்துகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் போலி மருத்துவர் நாகராஜை கைது செய்து கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கைது செய்யப்பட்ட நாகராஜனை 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். மேலும் விசாரணையில் நாகராஜ் நம்பியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளராக பணியாற்றி வந்ததாகவும் கடந்த 2012 இதே வழக்கில் கைதாகி சிறை சென்றதும் இந்த வழக்கில் 2015 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தற்போது வரை 256 நபர்களுக்கு கருப்பு பூஞ்சை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்மட்ட மருத்துவ வல்லுநர் குழு மூலம் கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்படுவது குறித்து ஆராய்ச்சி நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் இருந்து காணொலி காட்சி மூலம் அனைத்து மாவட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர்களுடன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், விவசாயிகள் விவசாய பணிகளை உடனே தொடங்க முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எலிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் பொதுமக்கள் தடையை மீறி தேவதானப்பட்டி வனசரக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள அருவி பகுதிக்கு சென்று இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் அத்துமீறி நுழைந்து வீடியோ எடுத்து யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட இணையதளங்களில் ட்ரெண்டிங்காக பதிவிட்டு வருகின்றனர். எனவே தேவதானப்பட்டி வனசரக வனத்துறையினர் ஆபத்தான பகுதிக்கு செல்லும் இளைஞர்களை தடுத்து நிறுத்தி உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சாலையில் சுற்றி திரிபவர்களை ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். அத்தியாவசிய தேவையின்றி ஊர் சுற்றுவது தெரிந்தால்
வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. திருத்தணியில் இதுவரை 468 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 400 மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திருத்தணி காவல்துறையினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் சார்பாக பரமக்குடி அரசு மருத்துவமனை, ஒட்டப்பாலம், ஐந்து முனை பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொரோனா விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் போடி நகர் பகுதியில் காரணமின்றி வெளியே சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து போடி நகராட்சித் துறையினர் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 ரோடு சந்திப்பில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓவியம் ஒன்று வரையப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் மக்கள் நடமாட்டத்தை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஆலத்தம்பாடி, விளக்குடி, திருத்தங்கூர், கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். தடுப்பூசி செலுத்தும் முகாம்களில் 500 மேற்பட்ட இளைஞர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். கோவை பொள்ளாச்சி நகராட்சி பகுதியில் 36 வார்டுகளில் பணியாற்றி வரும் சுமார் 100 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களை கொண்டு பல வகையான மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் கபசூர குடிநீர் மற்றும் யோகா பயிற்சி செய்வது குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரங்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் 1,00,000 மதிப்புள்ள ஆக்சிஜன் செறிவூட்டிகளை நகர லயன்ஸ் சங்கம் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்த கிருங்காக்கோட்டையைச் சேர்ந்த பெண் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். ஒருவார கால சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் தயக்கம் காட்டிய நிலையில் காரைக்குடி தமமுகவினர் உயிரிழந்தவரின் உடலை பெற்று உரிய மரியாதையுடனும் கொரோனா விதிகளின்படியும் நல்லடக்கம் செய்தனா்.